இந்த ஏழு குணங்களும் உங்களுக்கு மட்டும் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், பெண்கள் உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடுவாங்க. இது லவ்வர்ஸாக தான் இருக்கணும், க்ரஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. உங்களோட அக்கா, தங்கச்சி, அம்மா, ஸோ இவங்கள மாதிரி எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஏழு குணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடுவாங்க. ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஏழு குணங்கள், பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய ஏழு குணங்கள், அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய, மாலை போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பெண்கள் கோவப்பட்டு அழுதுருவாங்க, அவங்க வந்துட்டு எப்போ பார் கடுகடுன்னே இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சிறு சிறுனே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். எப்போ வருவீங்க அதெல்லாம் தெரியாது, எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் பெண்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே புரட்டி போடுற வகையில் இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே இருக்க போகுதுங்க. அதாவது நம்மளோட குணாதிசயம் தான் பார்க்க போகிறோம், ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இவ்வளோ சின்ன விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா நம்மக்கிட்ட அப்படின்றத நீங்கள் இதன் மூலியமாக தெரிஞ்சு போயிங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்களோட நட்பாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்களோட சகோதரியாக இருக்கட்டும் சரி, அம்மாவாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாம் உங்களை வந்துட்டு ஒரு பெருமிதமாக பார்ப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த இடத்துல தான் எல்லாம் பயந்து தெரிஞ்சு ஓடுவாங்க. பொதுவாக பெண்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது ஒவ்வொருத்தருக்குமே வந்து மாறுதல் ஏற்படும். ஒவ்வொருத்தர் பெரிய பெரிய மால் போய் ஷாப் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க, இன்னும் ஒரு சிலர் சின்ன சின்ன துணி கடைக்கு போவாங்க, இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு பிடிக்குங்க. இந்த ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டாலே இங்கே முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து துணி எடுக்க போகலாம், தீபாவளிக்கு துணி எடுக்க போகணும், இல்லை ஏதாவது ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இங்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆண்கள் திருச்சி ஓடிடுவாங்க. இங்கே நீங்கள் 100,000 ரூபா அவங்களோட கையில் கொடுத்துட்டு இந்தா போய் ஷாப்பிங் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அதை என்ன தான் அவங்க வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த திருப்தி அப்படின்றது இருக்காதுங்களா? அதுவே என்கிட்ட 1,000 ரூபா தான் இருக்குது, வா பரவாயில்ல ஷாப்பிங் போகலாமா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பொருள் எடுப்பாங்களாம், ரொம்ப வந்துட்டு அக்கறையாக அவங்க உங்கள் கூட நடந்துப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு நீ போய் ஷாப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களாம். நம்ம யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் மீட்டிங்கு நமக்கு பிடிக்காத ஆள் இவன் சொல்கிறதெல்லாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபேமிலியில் இதை பண்ணுறதுனால நமக்கு பெருசாக ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாதுங்க. நிறையா பேர் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயையே அதெல்லாம் வர முடியாது, நீ போய் எடுத்துகிட்டு வா, நீ போய் பார்த்துக்க, நீ போய்க்குமா, நீ பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. பெண்களுக்கு இந்த குணம் ரொம்ப பிடிக்கும். நீ போ ஷாப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் வா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா? குறிப்பாங்க இந்த ஷாப்பிங் போனதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பலாமா, இதை எடுக்காத அதை எடுக்காத, இவ்வளோ தான் காசு இருக்குது அவ்வளோ தான் காசு இருக்குன்னா சுத்தமாக பிடிக்காதான். ஸோ அது நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, வீட்லேயே பட்ஜெட்டை போட்டு போயிடுங்க. இரண்டாவது, யாரும் என்னை திட்டாதீங்க, ஆனால் இருக்கிறத தான் நான் பார்த்து சொல்கிறேன். நான் பெண்களுக்கு காசிப் பேசுறது ரொம்ப பிடிக்குங்களா? அதாவது சொந்தக்காரங்களை பற்றி பேசுகிறதோ, இல்லை வந்துட்டு அவங்களோட கூட படிக்கிறவங்களை பற்றி ஏதாவது ஒன்று பேசுறது, ஏ அவங்க அப்படிப்பா இவங்க இப்படிப்பா அப்படின்ற மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா? அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் காசிப் பேசுகிறீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகக்கூடாது. அதாவது எப்படின்னா வந்துட்டு ரொம்ப அடிப்பட்ட லெவலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சிலர்லாம் காசிப் பேசுவாங்க, அது பெண்களுக்கு பிடிக்காது. அவங்க பேசக்குள்ள மட்டும் நீங்கள் அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணாலே போதும், மொத்தத்தில் ஆமா சாமி தான் போட்டுடும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா? இது வந்துட்டு நேச்சுரல், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது தவறும் கிடையாது. நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது, பட் நார்மலான விஷயங்கள் பேசுறதுல எந்த வித தவறும் கிடையாது தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பேச பிடிக்கலினாலும் அவங்க சொல்கிறத அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அதாவது அப்படி கேட்டால் தான் ஆண்களை வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா பெண்களுக்கு. அப்படி கேட்குறவங்கள அது வந்துட்டு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரிங்க, அதாவது மற்றவங்க சொல்லக்குள்ளே காது கொடுத்து கேட்டாலே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம லிசன் பண்ணி கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த குணங்கள் பிடிக்குமா. இதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியுங்க. அதாவது பெண்கள் வெளியில் போயிட்டு வந்தால், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களோட லவ்வராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் சிஸ்டராக இருக்கட்டும், இவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்மைல் பண்ணக்குள்ள பதிலுக்கு நீங்களும் ஸ்மைல் பண்ணணுங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆண்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க, அப்படியே உம்முனே வந்துட்டு போயிடுறாங்களா? அந்த மாதிரி வந்துட்டு போகாதீங்க. அவங்க ஸ்மைல் பண்ணாங்கன்னா, மனசுலேருந்து நீங்களும் ஸ்மைல் பண்ணிங்கன்னா உங்களை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அடுத்து இன்னும் முக்கியமான ஒன்றுங்க, நிறைய பேர் இந்த இடத்துல தான் மாட்டிப்பாங்க.
அதாவது பெண்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எப்போவுமே சரி ஆண்கள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லணுமா, அதே சமயம் இவங்க மேலே வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, இவங்க மேலே ஏதாவது ப்ளஸ் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சொந்தக்காரங்க இருக்கக்குள்ளேயும் சரி, இல்லை உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னா உங்கள் ஒய்ஃபோட அப்பா அம்மா இருக்கக்குள்ள, இல்லை உங்கள் ஒய்ஃபோட வந்துட்டு பிரதர் இருக்கக்குள்ள, இல்லை உங்கள் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் இருக்கக்குள்ள நீங்கள் அவங்கள புகழ்ந்து பேசணும். எப்படின்னா சூப்பராக வச்சம்மா, சாப்பாடு சூப்பராக செஞ்சுருந்த, குழம்பு சூப்பராக வச்சுருந்த, உங்கள் பொண்ணு ஆண்டி, உங்கள் பொண்ணு சூப்பர் ஆண்டி, செம்மையாக சமைக்கிறேன், என்னை சூப்பராக பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள பெருமிதப்படுத்தணும்மா. அம்மா வந்துட்டு அம்மாவோட அக்கா வராங்க, இல்லை அம்மாவோட தம்பி வராங்க, இல்லை அம்மா சைட்லேருந்து சொந்தக்காரங்க வராங்கன்னா எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சாங்கன்னா அதெல்லாம் யாரால் பண்ண முடியும், அம்மாவோட கைப்பக்குவோம் தூக்கத்துலேயே கை நோக்குவோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் புகழ்ந்து பேசணுமா. ஆனால் அவங்க மேலே ஏதாவது உங்களுக்கு ஒரு குறைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள தனியாக கூட்டு போய் அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லணுமா, இதை தான் பெண்கள் எதிர்பார்ப்பாங்களா. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, பெண்கள் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு இடம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதை வாயை திறந்து சொல்ல மாட்டாங்களாம் எப்போவுமே. சரி, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறீங்க, உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சிஸ்டராக இருக்கட்டும், இல்லை உங்கள் மதராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அவங்க ஃபேஸை பார்த்தே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா எப்போவுமே சரி பெண்கள் வந்துட்டு அதை சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க முகத்தை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுங்க. எப்படின்னா வந்துட்டு நம்ம எது சொன்னாலும் ரெண்டே வரியில் தான் பதில் சொல்லுவாங்க, சரி அப்படின்னு தலையை மட்டும்தான் ஆட்டுவாங்க, நல்லா கலகலன்னு வந்துட்டு பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. எப்போவுமே பெண்கள் அவங்களோட முகத்திலேயே அதை வந்துட்டு வெளிப்படுத்திடுவாங்க. இந்த இடத்துல இவங்கள புரிஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கு இந்த இடம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரி வாமா வேறு ஹோட்டல் போகலாம், இல்லை வா சிஸ்டர் வேறு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி குணமுள்ள ஆட்களை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இன்னும் முக்கியமான ஒன்று, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அவங்களோட அப்பாவை தாங்க. ஏன்னா அவங்களோட ஹீரோ யாருன்னா, பெண்கள் அதிகமாக கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பெண்கள் பெண் குழந்தைகள் எப்போவுமே அப்பா கிட்ட தான் ரொம்ப வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆண் குழந்தைகள் அம்மா கிட்ட தாங்க. அந்த பெண் குழந்தைகள் எப்போவுமே தனக்கு வரக்கூடியவன் தன்னை வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்க்கணும், தன்னோட அப்பாவோட முழுமையாக இல்லைனாலும் அவர்தில் பாதியாவது இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு எதிர்பார்ப்பாங்களாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களோட ஒய்ஃபை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள வந்து கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது, கதவை நீங்கள் திறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறது, இல்லை ஒரு தேட்டரை எங்கேயாவது போகிறீங்கன்னா சீட்டில் உட்கார்ற வரைக்கும் நீ வந்துட்டு உள்ளே போய் உட்காரு, இல்லை நீ வந்துட்டு இந்த சைடு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிற வரைக்கும், ஒரு பஸ்ஸில் ஒரு இடம் கிடைக்குது அந்த இடத்துல இல்லை இல்லைம்மா நீ உட்கார நான் நின்றுட்டு வரேன், ஸோ அந்த மாதிரி கேரிங்காக நடந்துக்கிற வரைக்கும், ஸோ இந்த மாதிரி அக்கறை காட்டுற ஆண்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்க, இதுதான், ஸோ இதை தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன் நான். அதாவது இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பிடிக்கும், அதுக்காக நீங்கள் எடுத்த உடனே போய்ட்டு என்ன உனக்கு இதுதான் பிடிக்குமாமே இப்படிலாம் இருந்தால் பிடிக்காதாமே அப்படின்லாம் ஓப்பனாக கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் சுத்தமாக உங்களை பிடிக்காம தான் போகும். நீங்கள் பொறுமையாக நீங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. எப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஷாப்பிங் போகலாமா, இது கம்மியான காசு தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, கேரிங்காக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களோட ஃபேஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ தொடர முடியுது, நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.